ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்டரோட இஷ்யூ ஷவன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியூ வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ நம்ம கடைசி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம அல்டிமேட்ஸ் எல்லாருமே வந்து டைம் வந்து ப்ரோக் ஆயிருக்கு, அதனால நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிமேன் வந்து இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும், அதுக்கப்புறமா நம்ம ஆன்டிமேன் திரும்ப கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கேரக்டர்ஸ் வந்துருப்பாரு, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆபத்தில் மாட்டிருப்பாங்க, இவங்களோட ஷிப் வந்து பிரேக் ஆயிருக்கும். ஸோ நம்ம கேரக்டர்ஸ் வந்து இவங்க எல்லாருமே காப்பாற்றிட்டு ட்ரைஸ்கரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தினா, நம்ம எட்டர்னிட்டியை செயினால் கெட்டி போட்டிருக்காங்க, அதை யார் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே இன்னும் வந்து தெரியலை. ஸோ அதை கண்டுபிடிக்கிற வேலை வந்து நம்ம கேரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட்ஸை காப்பாற்றினதோட வந்து நிறுத்தாமல் அவங்களுக்கு வந்து உண்மையிலே டைம் வந்து எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது, அது என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து காட்டியிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கேப்டன் மார்வல் வந்து யோசிச்சுட்டு இருக்க, கேப்டன் மார்வல் நான் பேசுகிறது ஒன்று கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து வேறு ஏதோ சிந்தனையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்ல, சரி என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியில் திரும்பவும் வந்து உங்களால் எங்களுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது, ஏன்னா உங்களால் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு நிறையவே பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால் பூமியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்களும் அதில் தலையதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தகுதி இருக்குது. ஸோ பூமியிலேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு, அப்படியா பூமியிலேருந்து தான் பிரச்சனை வருதா, நீங்கள் தான் ஒரு நாள் வந்து ஜீன் கிரே அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போனீங்க ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ அது நீங்கள் தூக்கிட்டு போனனால தான் வந்து உங்கள் கிரகத்துக்கு வந்து ஆபத்து வந்தது, இல்லைனா உங்கள் கிரகம் வந்து ஆபத்து வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து பேசுகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் எதில் இருக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வலோட ஹையர் அஃபிஷியல், அதாவது அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஹார் எம்பையர் வந்து சேர்ந்தவங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஹையர் அஃபிஷியல் தான், அதாவது நம்ம கேப்டன் மார்வலோட பதவியில் வந்து ரொம்பவே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இப்படி தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி நம்ம அவர் வந்து கேட்க, கேப்டன் மார்வல் வந்துட்டு, இல்லை இல்லை மன்னிச்சுங்க, நான் வந்து ஆல்ரெடி கோவத்தில் இருந்து அதனால் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் பூமியிலேருந்து எங்களுக்கு வந்து காஸ்மிக் கியூபோட இந்த மாதிரி ரீடிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு, ஃப்ரீக்வன்சி வந்து வருது. ஸோ அதனால் பூமியில் வந்து அந்த காஸ்மிக் கியூப் இன்னும் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பூமியில் அந்த காஸ்மிக் கியூப் இருந்ததுனா திரும்ப வந்து இந்த பிரபஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து வரப்போகுது. ஸோ அப்போ நாங்கள் வந்து திரும்ப வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல போய் காஸ்மிக் கியூப் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், என்னோட ஆளுங்களும் நான் சேர்த்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தனியாகவே போய் பார்த்துட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அந்த லைன் வந்து அந்த காண்டாக்ட் அந்த கால் வந்து கட் ஆன உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து அந்த பேசிகிட்டு இருக்க கம்யூனிகேஷன் வந்து ஏர்பீஸ் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க கோவத்தில். இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எது நடந்தாலும் பூமி மேலே குறை சொல்கிறது உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல, ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன், காஃபி எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை எனக்குலாம் அது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து கேட்குறாங்க, எதை பற்றி யோசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கேப்டன் மார்வல் வந்து உடனே சொல்கிறாங்க, இல்லை கேலக்டஸ் நம்ம கண்ணுக்கு காட்டினால இந்த டைம்ன்றது வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து காட்டினால, ஸோ அதெல்லாம் உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உண்மையிலே தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, மோனிக்கா இருந்துட்டு ஏன் அது பார்க்கறதுக்கு நல்லா தான் நினச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம கேப்டன் மார்வல் இருந்துட்டு, இல்லை உனக்கும் புரியல, அவன் சொன்னதுபடி பார்த்தா இறந்த காலமும் மாறும் அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா இறந்த காலம் மாறாது, நானும் அங்கே இருந்திருக்கேன், என்னை கடந்து தான் இறந்த காலமும் வந்து வந்திருக்கு, அதனால் அது மாறாது. பட் ஆனால் அவன் காமிச்ச ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, ஸோ ஃபியூச்சர் எல்லாமே அது காட்டுறாங்க, வயசான தோறு இருக்காது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் அந்த ஒரு ஃபைட் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு ஈவெண்ட். அண்ட் இன்னொரு பக்கம் சென்டினல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன்ஸை வந்து மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் வந்து மொத்த உலகத்தையும் அழிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்லாம் வந்து டைம் லைனில் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை தான் அதை நோக்கி தான் வந்து நம்ம போய் ஆகணும், அதுதான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் அல்டிமேட்ஸ், ஸோ அல்டிமேட்டான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நம்ம இதுக்கப்புறமா சந்திக்க போகிறது தான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ட்ரைஸ்கலான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கார்னர்ஸின்ஸ், அதாவது நம்ம ஆன்டிமேன் வந்து சிறையில் வச்சுருக்காங்க, அதாவது நம்ம ஒரு ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர்ஸின்ஸ்க்காகவே வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவரைக்கும் அவர் உடம்புலேருந்து எந்த அளவுக்கு வந்து ரேடியேஷன் வந்ததோ, ஸோ அதை விட இது மூணு மடங்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவரோட ஹையர் ரேடியேஷனை விட மூணு மடங்கு அதிகமாகவே வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த செல் உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ மார்வலோட பையன் ஜானி. ஸோ அவர் தான் வந்து இந்த செல் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ நம்ம ப்ளூ மார்வல் வந்து கேட்குறாரு, உனக்கு இந்த மண்டையில் நிறைய கேள்விகள் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்குன்னு சொன்னி, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் வந்து ஆன்டிமேனை பார்த்து கேட்க, ஆன்டிமேன் வந்துட்டு, அந்த கேள்விகள் என்றைக்குமே மறையாது அடம், புரிஞ்சுக்கோ, அது எனக்கு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்ம எல்லாருமே ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கோம், சமுதாயன்ற ஒரு கூண்டு நம்ம எல்லாருமே வந்து சுற்றி வளைச்சி நம்மளை வளர விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம வளரணும்னா சமுதாயன்ற ஒரு கூண்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கான்சன்ஸ் வந்து சொல்கிறார். சொல்லிகிட்டு இருக்கும்போதே, நீ இன்னும் அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. ஸோ அதோட வந்து
ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நம்ம மிஸ் அமெரிக்காவும் பிளாக் பேந்தர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த குரலை வந்து மறந்துடுறதோட ஸோ நம்ம பிளாக் மாதிரி பிளாக் பேந்தர் வந்துட்டு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க உடனே நம்ம ப்ளூ மரல் வந்துட்டு வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து கேட்க இல்லை அப்படி சொல்ல வரல, இதுக்கப்புறமா இவனை வந்து நான் வேறு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போகணும், கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா யூஎஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து இவனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம இந்த மாதிரி மிஸ் அமெரிக்கா வந்து கேட்குறாங்க இவனை நீங்கள் கூப்பிட்டு போகிறது என்னமோ எனக்கு சரின்னு படலை, ஏன்னா இவன் இருக்க கேஜ் எப்படி இப்போ இருக்க கேஜ் எப்படி இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பரவாயில்லையா இதெல்லாம் வந்து அவனால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க உடனே நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லுறது எனக்கு என்னமோ இந்த ட்ரைஸ் கலரில் வச்சிருக்கிறது எனக்கும் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்க்கு தான் தோணுது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ப்ளூ மரல் வந்து சொல்லுறது வேணும்னா வக்காண்டல் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம், ஏன்னா ட்ரைஸ் கலரில் இருக்க டெக்னாலஜி வச்சே இவன் பிடிக்க முடியும்னா வக்காண்டல் இருக்க டெக்னாலஜி வச்சு கண்டிப்பாக இவனை இவன் கால்நாள் முழுக்க வந்து இவனை வந்து ஜெயிலே வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்ல வந்து சொல்ல உடனே நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லாரு நோ நான் வந்து வேற ஒன்று யோசிச்சிருக்கேன், நான் இவனுக்கு ஏதாவது தீர்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா நான் வந்து இவனை கொண்டுருவேன், அதாவது நீ வந்து இவனுக்கு இவனை வந்து வக்காண்டாக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேனா வக்காண்டாவோட சிறையில் வச்சு நான் இவனை கொள்றதுக்கு வந்து உத்தரவிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் சொல்ல ப்ளூ மார்ல வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அவன் நிறைய பேர் கொண்டிருக்கான் நிறைய பேருக்கு மக்கள்லாம் வந்து கெடுதல் பண்ணியிருக்கான் இரு அதெல்லாம் இருந்தாலுமே நீ வந்து அவனை கொல்லக்கூடாது அவனை வந்து இந்த மாதிரி சிறையில் தான் போடணும் நீ எதுக்காக அவனை கொள்ற அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்லேருந்து கேட்க இதை பாரு நான் வந்து இந்த இடத்துல பிளாக் பேந்தராகவோ டிச்சாலாவோ வந்து பேசலை, ஸோ நான் இந்த இடத்துல வந்து உன்னோட ஃப்ரெண்டாகவும் வந்து பேசலை, நான் பேசுகிறது எல்லா மக்களுக்காகவும் தான், ஸோ எல்லோரும் உயிரோடு இருக்கணும் எல்லாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கான்ஸ்டன்ஸை கொள்வது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல், ஸோ கேப்டன் மார்வல் வந்து இந்த மாதிரி காஸ்மிக் ரேடியேஷன் வந்து இல்லை ஸோ அந்த இடத்த நோக்கி வந்து வந்திருக்காங்க, ஸோ இந்த இடத்துல என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு எங்கேருந்தா வந்து இந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதாக அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்க சயின்டிஸ்ட் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, இது வந்து ஆக்சுவலாக காஸ்மிக் கியூப் இல்லை இது வந்து ஐசோ 8. ஸோ ஐசோ 8 பற்றி நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம், ஃபஸ்ட் இஷ்யூலே வந்து இருந்திருக்கும், ஸோ யாராவது பார்க்க முடியுங்கன்னா அதை வந்து போய் பார்த்துருங்க. ஸோ ஐசோ 8 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காஸ்மிக் கியூப் மாதிரி தான், ஐசோ 8 அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம இந்த பிரபஞ்சம் உருவாச்சுல ஸோ அப்போவே வந்து உருவானது தான் வந்து ஐசோ 8. ஸோ கிட்டத்தட்ட காஸ்மிக் கியூப் மாதிரி பவர்ஸ் வந்து இதுக்கும் வந்து இருக்குது, ஸோ அதுக்கு ஈக்குவலாக கூட வச்சுக்கலாம். அண்ட் இதோட ரிஃப்ளெக்ஷன் இதுக்கிட்ட இருந்து வர வெளிச்சம் தான் வந்து காஸ்மிக் கியூபாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கேப்டன் மார்வலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கோபம் வந்து பொங்கிடுச்சு, நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் எங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் வேறு உலகத்தை சேர்ந்தவங்ககிட்டலாம் வந்து திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, அவங்ககிட்ட நாங்கள் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதே மரியாதை இந்த மிஷன்ஸ் இந்த இங்கே நடக்கிற எல்லா ரிசர்ச்சும் வந்து ஆஃப் பண்ணுங்க, இனிமேல் இந்த இடத்துல காஸ்மிக் கியூப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது எல்லாத்தையும் உடனே ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து கேட்க எதில் இருக்க சயின்டிஸ்ட் வந்து ப்ளீஸ் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னது தான் இந்த இடம் எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ இங்கே ஏதாவது ஆச்சுன்னா நான் திரும்ப வரமாட்டேன் உங்களை யாரையும் நான் வந்து காப்பாற்ற மாட்டேன் நான் ஏற்கனவே வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. போயிட்டு அதே மாதிரி இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துறாங்க, அவங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவர் வந்து சொல்ல நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே மெசேஜ் வந்து ஆன் பண்ணும்போது எல்லாரும் வந்து அலற சத்தம் தான் வந்து கேட்டுச்சு, அதுக்கப்புறமா வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அலற சத்தமா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து இப்போ நம்ம காட்டுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜென்ரல் இந்த இடத்துல பிளாக் ஹோல்லேருந்து ஏதோ ஒன்று வெளில வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இங்கே இருக்க எல்லா ஆளையும் அனுப்பு எனக்கு நம்ம பூமியில் தான் அந்த காஸ்மிக் யூப் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அந்த காஸ்மிக் யூப் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த உலகத்திலே வந்து நம்ம வந்து சக்தி வந்தவங்களாம் மாறிடுவோம், ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஆளுங்களையும் அனுப்பி நீ வந்து பூமிக்கு அனுப்பு. சார் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறது முதலே கேளு, நீ எல்லா ஆளுங்களையும் பூமிக்கு அனுப்பு காஸ்மிக் யூப்பை எடு. சார் அது இல்லை சார் என்ன அது இல்லை அது இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறது முதல்ல கேள்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல எல்லாமே வந்து ஒரு செகண்ட் வந்து அமைதியாக இருக்காங்க. பார்த்தா கதவு வந்து டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது, திடீர்னு உடச்சிக்கிட்டு தானோஸ் வந்து வெளில வர்றாரு. இவன் இவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே போய் பயந்து போய் நீங்கள் நம்ம தானோஸ் வந்து வந்த ஒரு செகண்டில் அங்கே இருக்க எல்லாரையுமே வந்து கொண்டுடுறாரு. கொண்டுட்டு இந்த ஜென்ரலை வந்து பிடிச்சி தூக்குறாரு. தூக்கிட்டு என் காதில் நீ ஏதோ காஸ்மிக் கியூப்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தானோஸ் வந்து கேட்க அவன் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட சாவர நிலைமையில் தான் வந்து இருக்கிறான், ஏன்னா அவன் வந்து இன்னும் அடி வாங்கலை பட் ஆனால் அவனை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஒரே அடியில் செத்து போயிட்டாங்க. ஸோ நம்ம தானோஸ் வந்து நிற்க காஸ்மிக் கியூப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா கதை வந்து வேறு லெவலில் தான் போகுது, இதுக்கப்புறமா வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ப்ராப்ளம்ஸ். அண்ட் இதுக்கு இது வந்து நிறையா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய காமிக்ஸோடு வந்து கனெக்ட் ஆகும் பட் ஆனால் அதிகபட்சம் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சீக்ரெட் வாஷ் மட்டும் தான் நான் இன்னும் போடலன்னு சொல்லிட்டு இருந்தேன், வேணா அதையும் கீழே கவுண்ட் பண்ணிங்க நான் வந்து போட்டுடுறேன். ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடிச்சுக்கலாங்க. ஸோ இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே தான் போகிறீங்க. ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.2K கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தால் நம்ம சேனல் வந்து பெருசாக ஆரம்பிக்கும்.
ஸோ பார்ப்போம் இனிமேட் எத்தனை பேர் தான் வராங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து முடிஞ்சளவுக்கு நல்ல நல்ல காமிக்ஸ்லாம் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரி ஒன்.